இனிய நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் கிரிஜாராஜன். கடந்த 23 ஆண்டுகளாக நான் இந்த பிரமிட் தியானத்தை பயின்று மிக்க பலன்களை அடைந்துள்ளேன். அதன் வாயிலாக நான் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்துவிட்டேன் இந்த தியானத்தை. அதனால் இன்று நாம் இந்த தியானோதயம் நிகழ்ச்சியை ஜூமில் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த தியானோதயம் நிகழ்ச்சியில் மிக அற்புதமாக எழுதப்பட்ட அந்த திங்கிங் அண்ட் டெஸ்டினி என்னும் புத்தகத்திலிருந்து திரு ஹெரால்ட் டபிள்யூ பர்சிவல் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்திலிருந்து பொன்மொழிகளை கோர்த்து நமக்காக வழங்கியுள்ளார் பிரம்மஸ்ரீ பித்தாமகர் பத்ரிஜி அவர்கள். அதை நாம் படித்துக்கொண்டும் பரிசீலித்துக் கொண்டும் புரிந்து கொண்டும் வருகிறோம். ஹெரால்ட் டபிள்யூ பர்சிவல் அவர்களின் திங்கிங் அண்ட் டெஸ்டினி என்னும் புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுவும் குறிப்பாக பத்ரிஜி அவர் கொடுத்துள்ள அந்த தகவல், அந்த ஆன்மீக பொன்மொழிகள், அதையே பரிசீலித்து வருகிறோம். அதாவது புதர்களுக்குள்ளேயே புதிர்களுக்குள்ளேயே மறைபொருளாக இருப்பது, தலையாய புதைப்பொருள் என்ன என்றால், புதிர் என்ன என்றால், அது உணர்வு நிலை, அதாவது கான்சியஸ்னஸ் என்பதுதான். இந்த கான்சியஸ்னஸ், அதாவது உணர்வு நிலை என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. அது ஆங்கில மொழியில் அதற்காகவே பொறுக்கி எடுத்து அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டதாக நினைக்கிறேன். அதற்கு சரியான மொழிபெயர்த்து செல்வதற்கு மற்ற மொழிகளில் வார்த்தைகளே இல்லை. அது மதிப்பு என்ன, அதன் பொருள் என்ன என்பதெல்லாம் நமக்கு புரியாமலேயே அப்படியே போய்விடுகிறது. அதனால் இல்லை, யாரும் அதை பற்றி, அது இருக்கின்றது அல்லவா, அதனால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறோம். எப்படி நமக்கு மிஞ்சி இருக்கின்றது, ஆனால் அதை கவனிக்காமலேயே நாம் இருக்கின்றோம் அல்லவா. அது போல் அது இருப்பதே தெரியாமல் வாழ்ந்துருக்கிறோம். ஆனால் அவைதான் அடித்தளம் வாழ்ந்து எடுத்துக்கொள்வதில்லை, மதிப்பதில்லை, அதை சட்டை செய்வதில்லை. அதாவது இந்த புத்தகத்தில் இந்த வார்த்தையை அடிக்கடி நாம் உபயோகித்து அதன் அர்த்தம் என்ன என்று புரிந்து கொண்டு அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது என்பது. To give some common examples of its misuse, it is heard in such expressions as my consciousness and one's consciousness, and in such as animal consciousness, human consciousness. அதாவது எப்படி அது தவறாக புரிந்து கொண்டு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை சில உதாரணங்களை காணலாம். எனது உணர்வு நிலை அல்லது எனது ஆன்மா என்று சொல்வது, மற்றவரின் ஆன்மா அல்லது மனித குலத்தின் ஆன்மா, விலங்கினத்தின் ஆன்மா, பயிர் தாவர இனத்தின் ஆன்மா என்று பிரித்து 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 நாம் சொல்லிக் கொண்டே வருகிறோம். அப்படி அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது, தவறாக புரிந்து கொண்டு தவறாக அந்த கான்சியஸ்னஸ் என்பதே நாம் தான் என்பதை நாம் உணர்வதே இல்லை. மேலும் இதை வர்ணிப்பதில் அது உயர்வான உணர்வு நிலை, தாழ்வான உணர்வு நிலை, இல்லை அது உள்ளில் இருக்கும் உணர்வு நிலை, வெளியே இருக்கும் உணர்வு நிலை என்று பிரித்து 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 தவறாக புரிந்து கொண்டு எப்படியெல்லாமும் உபயோகப்படுத்துகிறோம் அந்த வார்த்தையை. அது இன்னும் பார்க்க போனால் முழுமையான கான்சியஸ்னஸ், அதாவது முழுமையான உணர்வு நிலை அல்லது குறைவான ஆன்ம நிலை என்றெல்லாம் அதை பகுத்து பிரித்து தவறாக பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். உணர்வு நிலை எப்பொழுது ஆரம்பித்தது என்பது பற்றி கூட நாம் விவாதிக்கிறோம். அதே போல் அதை மாற்றத்துக்கு உள்ளாகும் என்று கூட நாம் நினைக்கின்றோம். சில பேர் செல்வார்கள், என்னுடைய அந்த கான்சியஸ்னஸ் என்பது வளர்ந்து விட்டது, அது உயர்ந்து விட்டது என்றெல்லாம் நான் அதை பெரிதுபடுத்தியிருக்கிறேன், விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சிலர் கூறுவதை நாம் கேட்கின்றோம். கான்சியஸ்னஸ் என்னும் வார்த்தை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோமே ஆனால் அதை சில உதாரணங்கள் சொல்கின்றேன். அதாவது எப்படி அதை விரிவுபடுத்தினேன், அந்த கான்சியஸ்னஸை எப்படி தொலைத்து விட்டேன், அது இல்லாமல் போய்விட்டது, மறுபடி அதை பெற்றுக்கொண்டேன், அதே போல் அதை பிரயோஜனப்படுத்தி அதை இன்னும் அபிவிருத்தி செய்து கொண்டேன். பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. ஆன்ம நிலை என்பது பல்வேறாக பிரிந்திருக்கின்றன என்றெல்லாம் சொல்ல கேள்விப்படுகிறோம். அந்த கான்சியஸ்னஸ் என்பது, அந்த உணர்வு நிலை என்பது, அது சிறிய சமாச்சாரம் கிடையாது. அதை அப்படி எடுத்துக்கொண்டு வந்து அதை பிரித்து அதை வேறு தவறாக புரிந்து கொண்டு
நாம் என்னென்னமோ விதத்தில் பிரயோஜனப்படுத்துகிறோமே அப்படிப்பட்டது அல்லவே அல்ல. அது மிக மிக நமக்கு எண்ணி பார்க்க அளவிட முடியாத ஆற்றல் கொண்ட, எண்ணி பார்க்க முடியாத, பறந்து விரிந்து கிடக்கும் அந்த உணர்வு நிலையானது அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டது. அதை யாரும் எடுத்து சுருக்கி அதை தங்கள் இஷ்டப்படி அதை மாற்றிக்கொண்டு தவறாக உபயோகப்படுத்துகிறார்கள் அந்த வார்த்தையை என்பதைத்தான் சொல்லுவது. அந்த புத்தகத்தில் நாம் கொடுத்திருப்பது அந்த கான்சியஸ்னஸ் என்பதற்கு ஒரு மதிப்பு மரியாதை என்பதை கொடுத்து அதை எப்படி உபயோகிக்கிறோம் என்றால், கான்சியஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது உணர்வினையே உணர்ந்து கொள்வது, அவ்வளவுதான் சொல்லியிருக்கப்படுகிறது, அல்லாது வேறெதும் சொல்வதில்லை. அதாவது அந்த விழிப்புணர்வு என்பது அதை புரிந்து கொள்வது என்பது, புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்வது என்பது, உணர்ந்து கொண்டும் அதை விழிப்புணர்வுடன் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து கொள்வது என்பது சில சுருங்கிய ஒரு நிலையில் கூட இருக்கலாம், அதாவது குறைவான நிலையில் கூட அது இருக்கலாம் நமது விழிப்புணர்வு, அல்லது நன்றாக வளர்ந்து விட்ட விழிப்பு உணர்வும் வரலாம். அதாவது அவேர்னஸ் என்பது, அவேர்னஸ் கான்சியஸ் என்பதெல்லாம் ஒன்றே தான். அதாவது உணர்ந்ததை தெரிந்திருப்பது, மனதில் எப்பொழுதும் அதை தக்க வைத்துக் கொண்டிருப்பது, அந்த உணர்வை அது சிறிது, அந்த உணர்வு என்பது, அந்த விழிப்புணர்வு என்பது சிறிதாக இருக்கலாம் அல்லது நன்றாக வளர்ந்திருக்கலாம். நாம் எப்படி அந்த கான்சியஸ்னஸ் என்பதை அர்த்தம் பண்ணிக் கொள்வது என்பதை பற்றி சற்றே விரிவாக பார்க்கலாம். கான்சியஸ்னஸ் அல்லது உணர்வு நிலை என்பது எல்லா பொருட்களிலும் வியாபித்து இருக்கப்பட்ட சமாச்சாரம். அது எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்றால், எவ்வளவு தூரம் அது கான்சியஸாக, அதாவது விழிப்புணர்வுடன் இது இருக்கின்றது என்ற உணர்ந்த நிலையில் இருக்கின்றதோ, அவ்வளவு தூரம் அந்த உணர்வு நிலை அதுக்கு கிட்டுகின்றது, அது பெறப்படுகின்றது அல்லது அது வியாபித்திருக்கின்றது. As a word, it is the adjective conscious developed into a noun by the suffix nessness. அதாவது கான்சியஸ்னஸ் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அதிலேயே கான்சியஸ் அல்லது விழிப்புணர்வு என்பது இருக்கின்றது, அந்த வார்த்தையிலேயே அடங்கியுள்ளது. அதை ஒரு பொருளாக சொல்கிறோம் கான்சியஸ்னஸ், அதாவது இந்த வார்த்தைக்கே ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது அந்த கான்சியஸ்னஸ் என்பது. அது நாம் புரிந்து கொள்ளும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது, அதனால் அதை எல்லோரும் கிரகித்துக் கொள்வது, உணர்ந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதாக கைகூடக்கூடிய விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கான்சியஸ்னஸ் அல்லது உணர்வு நிலை என்பது அதற்கு ஆதியின் நிலை அன்பும், அது ஆரம்பிக்க எப்பொழுது ஆரம்பித்தது என்றும் சொல்ல முடியாது, எப்பொழுது பிறந்தது என்று சொல்ல முடியாது, அதே போல் எப்பொழுது அது முடிவுறும் எல்லை இல்லை, அதே போல் அதை சுருக்க முடியாது, நீட்ட முடியாது, குறைக்க முடியாது, அதை விண்ணப்படுத்த முடியாது, அப்படி சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொள்ள முடியாது. முழுமையானது கான்சியஸ்னஸ் என்பது அந்த உணர்வு நிலையானது முழுமையானது, அது எதுவுமே நம்முடைய சிற்றறிவினால் நாம் அதை பிரித்து குறுக்கி விண்ணப்படுத்தி எல்லாம் பார்க்கிறோம், ஆனால் அப்படி அல்ல, அதை எதுவுமே செய்ய இயலாத ஒரு பெரும் சக்தியாகும். அப்படியெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் என்பது எல்லாவற்றிலும் ஊடுருவி இருப்பது தெரிகின்றது. அந்த கான்சியஸ்னஸ் என்பது இல்லாவிட்டால் நாம் இல்லை என்பதும் அர்த்தமாகும். நாம் அதனால் அதை சார்ந்து இருக்கிறோம், எல்லாமே இருந்து காணப்படும் அத்தனையும் அதில் சார்ந்து இருக்கிறோம், அதை சார்ந்துதான் இருக்கிறோம். அதாவது அது எப்படி அந்த இயற்கையிலும் அது பொதிந்து இருக்கிறது, வியாபித்திருக்கின்றது, ஊடுருவி இருக்கின்றது, இயற்கைக்கு அப்பாலும் அது ஊடுருவி அது பறந்து விழுந்து இருக்கின்றது. நாம் என்ன என்பதும், எதால் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பொருள் என்பதையும் புரிந்து கொள்வதற்கு இந்த உணர்வு நிலையானது மிகவும் உதவியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், அந்த ஒரு மர பலகை இருக்கின்றது என்றால், அந்த பலகையில் இருக்கும் ஒவ்வொரு அணு, ஒவ்வொரு சிறு பகுதியாக கொடியாக இருக்கும் அல்லவா, மரம் கொடித்து பார்த்தால் கொடியாகிவிடும். அந்த ஒவ்வொரு பொடியிலும் கூட, ஒவ்வொரு துகளிலும் கூட அந்த கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை என்பது இருக்கின்றது. நான் யாராக இருக்க வேண்டும் என்று அதற்கு நன்றாக உணர்த்துவது அந்த உணர்வு நிலை. அவையெல்லாம் அப்படி அந்த மர பலகையில் இருக்கும் அந்த துகள்களுக்கெல்லாம் தான் யார் என்று உணர்ந்திருக்கவும் வேண்டும். தன்னை சுற்றி என்ன இருக்கின்றது என்பதையும் உணர்ந்தால்தான் அந்த மரமாக, மரப்பலகையாக இருக்க முடியும். மற்ற எல்லா துகள்களுடனும் இணைந்து அது இருக்கின்றது அல்லவா,
அதுபோல் அதை இணைந்து இருக்க வேண்டும் என்றால் தான் யார் என்றும் உணர்ந்திருக்க வேண்டும். அந்த உணர்வினை நீங்கள் அது உணர்ந்திருக்கின்றது மற்றும் அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி அது உணர்ந்திரு ஒருவர் எப்படி பல வேறு விதங்களில் அவர் உயர்ந்து கொண்டே வந்து அந்த உயர்ந்த ஆன்ம நிலை அந்த பரமாத்ம நிலையை பூர்ணாத்ம நிலையை எப்படி அடைகின்றார் என்றால் அந்த அதற்கு தக்கதாக அவர் தன் உணர்வு நிலையை உயர்த்து அதாவது உணர்ந்து கொண்டே போக வேண்டும். உணர்தல் தானே, அதை உணர்வு நிலையை உயர்த்தவோ கூட்டவோ தாழ்த்தவோ எதுவும் முடியாது. ஆனால் அதை உணர முடியும், அது ஒன்று மாத்திரம் நாம் செய்ய முடியும். உணர்ந்து கொண்டோமேயானால் அதனால் உண்டாகும் முழு பலனையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். கான்சியஸ்னஸ் என்பதுதான் அது முடிவானது, அதுதான் கடைசியான நிஜம் என்று சொல்லலாம். கடையான நிலம் நிஜம். இந்த கான்சியஸ்னஸ் இருப்பதனால்தான், இந்த உணர்வு நிலை இருப்பதனால்தான் நாம் எல்லாவற்றை பற்றியும் சிறிதளவேனும் உணர்வு நிலையை உணர்ந்து கொண்டு வாழ்கின்றோம். இல்லை என்றால் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்துகிட்டோம், அது கூட இருந்திருக்காது. அந்த கான்சியஸ்னஸ் இருந்ததனால்தான் இருப்பதால் தான் நாம் அந்த உணர்கின்றோம், விழிப்புணர்வுடன் வாழ்ந்து கொண்டோம். அதாவது இது எல்லா புதை பொருள் அதாவது அதிசயமான சமாச்சாரங்களை இவற்றை வைத்து பார்த்தோமேனானால் இவை இந்த கான்சியஸ்னஸ் என்பதுதான் மிகவும் தலை சேர்ந்த உன்னதமான மறைபொருள் என்றே சொல்ல வேண்டும். நமக்கு புதிராக இருக்கக்கூடியது கான்சியஸ்னஸ் என்பது இல்லை இருக்கவில்லை என்றால் எந்த ஒரு அசைவும் இருக்காது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொன்னே அந்த அவன் என்பது இந்த கான்சியஸ்னஸ். அது ஒரு மனிதன் அல்ல, ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தியை உணர்ந்து கொள்வது என்பதுதான் முடியும். அதை கூட்டவோ குறைக்கவோ முடியாது, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே இங்கு அனைத்திலும் வியாபித்திருப்பது, நாம் காணும் அத்துணை பொருள்களில் வியாபித்திருப்பது என்பது அந்த உணர்வு நிலை. மற்றும் அதை அந்த பொருளாக இயக்குவது, அதில் இயக்கம் ஏற்படுத்துவதும் அந்த கான்சியஸ்னஸ் அதுதான். அதை எல்லோரும் நாம் வேலையெல்லாம் செய்து கொண்டு இப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்றால் அந்த கான்சியஸ்னஸ் என்பதுதான் இப்படி நம்மை உருமாற்றி இருக்கின்றது. அந்த பொருள் அந்த மறைப்பொருள் அதாவது சூஷ்மமான பொருள் தான் நாம் இப்பொழுது அது உருவமற்ற அருவமாக இருக்கும் அந்த புதை பொருள் தான் நாம் இப்படி மாறி மாறி இந்த பொருளாக வந்து இருக்கின்றோம். அதனால் எல்லாமே ஆரம்பத்தில் கான்சியஸ்னஸ் என்பதுதான், அதன் பின் தான் எல்லாம் பொருளாக மாறி இருக்கின்றது. அதனால் எல்லா பொருட்களின் ஊடுருவி இருப்பது அல்லது எல்லா பொருட்களும் இப்படி தோன்றி இருப்பது என்பது அந்த கான்சியஸ் இருந்தாலும் அந்த கான்சியஸ்னஸ் என்னும் அந்த உணர்வு நிலையை வந்து அது தனியாக எதுவும் செய்யவதில்லை. அந்த உணர்வு என்பது தனியாக எதுவும் செய்ய முடியாது. அந்த கான்சியஸ்னஸ் என்பது அந்த உணர்வு நிலை என்பது அது உணர்வு என்பது எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கின்றது, எல்லாவற்றிலும் இருக்கின்றது அல்லாது தனியாக வேலை செய்ய தனித்துவம் வாய்ந்தது அல்ல. அந்த உணர்வு நிலை என்பது இருப்பதால் தான் அந்த உணர்வு இருக்கின்றது. விழிப்புணர்வு என்பது எல்லாவற்றிற்குமே இருக்கின்றது. It could be mineral, animal, plant or human beings. கனிம வளம், தாவர இயல் அல்லது தாவரங்கள், விலங்கினம், மனித குலம் என்று எல்லாவற்றையும் பார்த்தோமே ஆனால் எல்லாவற்றிலும் வியாபித்து இருப்பது, ஊடுருவி இருப்பது, எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பது, எல்லாமே தோன்ற காரணமாக இருந்திருப்பது அந்த உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் என்னும் மாபெரும் சக்தி என்பதை தெரிந்து கொள்ளும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கான்சியஸ்னஸ் என்பது இருக்கின்றது, அந்த உணர்வு நிலை இருக்கத்தான் செய்கின்றது. உணர்வு என்பது எல்லாவற்றிற்கும் உண்டு, ஆனால் அது வித்தியாசமான ஒரு அளவில் இருக்கின்றது, அது வேறுபட்டிருக்கின்றது. ஒரு ஒரு மனிதனை போல் ஒரு விலங்கு அந்த உணர்வு நிலையில் உணர்ந்து விழிப்புணர்வில் இருப்பதில்லை. அதே போல் அந்த உணர்வு என்பது தாவரவியலுக்கு அவ்வளவு இதை மனித குலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அவ்வளவு இருப்பதில்லை. அப்படி வித்தியாசமான ஒரு அளவில் அது ஒவ்வொரு பொருளும் இருக்கின்றது. இந்த கான்சியஸ்னஸ் என்பது அதை தனியாக இயக்க முடியாது, அது அதை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அது ஏற்கனவே இருப்பது, அதனால் அதை ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் அதை உணரத்தான் முடியும். அது ஒரு காரணம் அல்ல, எல்லாம் தோன்றுவதற்கு என்று அது ஒரு காரணம், எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் அல்ல. எதிலும் பங்கேற்காமல் எதிலும் எதனாலும் அது பாதிக்கப்படாமல் அப்படியே இருக்கக்கூடியது என்றும் ஒரே போல் ஒரே நிலையில் நன்றாக அந்த சக்தி வாய்ந்த சமாச்சாரமானது இருந்து கொண்டுதான் வருகிறது. அதை நாம் உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் அதை வர்ணித்து கூறுகிறார் திரு பர்சீவல். இந்த
இந்த கான்சியஸ்னஸ் என்பது ஏதாவது செய்து அதனால் உண்டான விளைவு என்பது என்பதல்ல. அதே போல் அதே அதுதான் இதுக்கு எல்லாவற்றும் ஆதாரமானது அல்லது எல்லாவற்றையும் இயக்கக்கூடியது, இயக்கக்கூடிய சக்தி தான். ஆனால் தானே இயங்குகின்றதா என்றால் இல்லை. அது குறைக்கவோ கூட்டவோ அல்லது நீட்டிக்கவோ அல்லது அதை மாற்றவோ அது குறைவாக ஆகி அதை பெரிதுபடுத்தவோ அப்படியெல்லாம் செய்ய இயலாத ஒரு சமாச்சாரம் தான் இந்த காட்சியஸ். It does not vary in any way. அது எந்த விதத்திலையும் அது மாறுபட போவதில்லை. அதன் அளவோ அதன் பொருளோ எதுவுமே அதில் இருக்கும் அருவமாய் இருக்கும் சக்தியோ எந்த விதத்திலும் மாற்றப்பட முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது பற்பல உலகங்கள் அதில் வேறு விதமான கான்சியஸ்னஸ் என்றெல்லாம் நாம் கூறிக்கொண்டே வருகிறோம். அப்படிப்பட்ட அதை பின்னப்படுத்தவே முடியாது, அதை வகுக்க முடியாதது, பிடிக்க முடியாதது. இதுதான் இங்கே வியாபித்து இருக்கின்றது என்று சொல்ல முடியாத அளவுக்கு எங்கும் ஒரே போல் பரந்து விரிந்து வியாபித்து இருக்கக்கூடிய விஷயம் என்று புரிந்து கொள்ளும். அது எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கின்றது. அது சிறு அணு, ஒரு ஓரணு என்று ஆரம்பித்தது அல்லவா உலகமே. அந்த ஓர் அணுவில் வியாபித்திருப்பதும் கடைசியில் இப்பொழுது பார்க்க போனால் அந்த அசாத்தியமான அந்த மாபெரும் புத்தி என்பது, அந்த புத்தி ஆற்றல் என்பது, அதாவது நம் பேரறிவு என்று பேரறிவு ஒளி என்று சொல்கிறோமே, அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், அதாவது பேரறிவு ஒளி, அந்த ஒரு பேரறிவானது அதிலும் இந்த கான்சியஸ்னஸ் ஒரே போல் தான் இருக்கின்றது. வித்தியாசம் இல்லை. அந்த அணுவிலும் அப்படித்தான், அந்த பேர அறிவிலும் அப்படித்தான். அது அதில் எதுவுமே மாற்றமே கிடையாது. ஒரே போல் எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பது என்பது இந்த கான்சியஸ்னஸ். அதே அந்த கான்சியஸ்னஸ் என்பதற்கு ஒரு அதை வர்ணிப்பதற்காக அதுக்கு ஒரு வண்ணம் மீட்டதோ, வண்ணம் கொடுப்பதோ, ஒரு குணங்கள் நாம் சொல்வதோ, குணத்தை பொருத்துவதோ அதெல்லாம் முடியவே முடியாது. அது எது எதாலும் அது மாற்றப்பட முடியாதது, எதாலும் அது பாதிக்க முடியாதது, பாதிக்கப்பட முடியாது. அதை பிடித்து வைத்துக் கொண்டு என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடவும் முடியாது. அதே போல் நான் இல்லை இது எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிடவும் முடியாது. எல்லாவற்றிலும் கண்டிப்பாக இருந்தே ஆகும், ஒரே நிலையில் தான் இருக்கும். அது அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை உணர்வதற்கு நமக்கு வசதியாக இருக்கும், அதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள. அந்த கான்சியஸ்னஸ் என்பது எப்பொழுதுமே ஆரம்பிக்கவும் இல்லை. அதை எப்பொழுதாவது முடிந்து விடுமா என்று முடிவுருமா என்று கேட்டால் அதுவும் இயலாத காரியம். இப்படி அந்த கான்சியஸ்னஸ் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதை சரியான விதத்தில் நாம் உபயோகித்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டுமே அல்லாது அதை எந்த விதத்திலும் நாம் வேறொரு விதத்தில் அதை புரிந்து கொள்ள முடியுமா அல்லது இதில் பல பாகங்கள் இருக்கின்றனவா என்றால் அது இல்லவே இல்லை. எங்கும் வியாபித்திருக்கும் அந்த சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எப்படி ஆரம்பித்தது, முடிவுருமா, நடுவில் அது வளருமா, கூடுமா, குறையுமா என்றெல்லாம் கேட்டால் அதெல்லாம் ஆகவே ஆகாது. அது சிறு அணுவிலிருந்து பெரும் பேராற்றல் கொண்ட அறிவானது அதிலும் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கக்கூடிய அசாத்தியமான கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியாகும். அதை நாம் தினமும் உணர்ந்து கொண்டே வர வேண்டும். அதை பற்றி பேசிக்கொண்டே புரிந்து கொண்டே வர வேண்டும். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் நாம் கான்சியஸ்னஸ் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அது என்ன என்றால் அது இருக்கின்றது, அது வியாபித்து எல்லா இடத்திலும் தெரிந்து கொண்டேதான் இருக்கின்றது.